டே மனோஜ், எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னைக்காவது மருந்து வாங்கிட்டு வந்தியா இல்லையாடா? சும்மா இருங்கப்பா, எப்போ பார்த்தாலும் மருந்து மருந்துன்னு. உங்களுக்கு அது மட்டும்தான் வேலை, எனக்கு 1000 வேலை இருக்குது. என்னடா இப்படி சொல்கிற, மருந்து சாப்பிடாம 2 நாளாக இருமல் மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. பாருங்க, வீட்டுக்கு வந்ததும் தினம் தினம் இதே பாட்டை பாடாதீங்க, எனக்கு ஞாபகம் இருந்தால் வாங்கிட்டு வரேன். இப்போ தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, கிளம்புங்க முதல்ல. சரிப்பா, வீடு நாளைக்கு வாங்கிட்டு வா. அப்போ கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரா பாரு, நாளைக்கு வாங்கிட்டு வா. இப்பா எல்லாரோடையும் எனக்கு தலை வலியாக இருக்குது, இவருக்கு இதே வேலையாக போச்சு. நீ எதுக்கு இப்போ மச மசன் பார்த்துட்டே நிற்க? ஒன்றும் இல்லையே. சரி, எதுக்கு இப்படி எல்லாருக்கிட்டேயும் சிறு சிறு நிற்கிறீங்க, என்ன தான் பிரச்சனை? அதான் காலையிலேயே சொன்னேன், லேண்டை பார்க்க ஒருத்தன் வரேன்னா வந்து ஃபோன்லாம் நல்லா கொலைய கொலையாக பேசினான், வந்து பார்த்துட்டு வேண்டான்னேன்னு சொல்லிட்டு போகிறோம். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் அழைச்ச? எப்பவும் இப்படி தான், என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு நினைக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி விடு, இனியாவது ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். கவலையே படாதீங்க, இனிமேலும் எதுவும் நடக்காது. என்ன நீ ஆறுதலாக ஏதாவது 2 வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சீராக் ஞானம் 3வது அதிகாரம் 5வது வசனம். தந்தையரை மதிப்பவருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். இப்போ சொல்லுங்க, உங்களோட எந்த மன்றாட்ட கடவுள் கேட்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் அம்மா இருந்து 6 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே உங்கள் அப்பாவை என்ன பாடுபடுத்துறீங்க? அவர் வயசான மனுஷ பாவம், யார்கிட்ட போய் பேசுவார்? இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படி உங்கள் அப்பாவை நடத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளை நாளைக்கு உங்களை நடத்துவான். இது மட்டும் இல்லை, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாரான். வேறு என்னங்க வேணும்? இதுக்கப்புறம் எப்போவுமே இப்படி நடந்துக்க மாட்டேன் ஜீவி, சொல்கிறத விட்டுட்டு செஞ்சால் சரிதான்.